ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்விட்சில் சமையல். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து தவால வந்து நம்ம ப்ரான் ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது பெஸ்ட் காம்பினேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கு ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து ரைஸோட பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அதுவும் சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரான் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான்ன்றதுனால நல்லா வந்து ரோஸ்டடுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், நான் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிட்டேன், இருந்தாலும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து தலியாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சீரகத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு அப்படியே வந்து ஊற வச்சிடலாம். ஏன்னா மசாலாலாம் நல்லா ஊறும் போது தான் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு அரை எலுமிச்சை பழத்தை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுனால, தவா ரோஸ்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் எலுமிச்சை பழம் பிழிஞ்சிட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு இதை அப்படியே ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் நல்லா வந்து ஊறிச்சு. இப்போ நம்ம வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து ப்ரான் வந்து கடைசியாக எண்ணெய் வந்து நம்மளுக்கு தேங்கி இருக்கும்போது அப்படி இந்த தோசைக்கல்லே வந்து சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ரானை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தனித்தனியாக வந்து வச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரை மாதிரி தான். ஏன்னா ப்ரான்லேருந்து நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதில் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா சுருண்டு வரும்போது இத்தனோண்டு தான் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி பெரிய சைஸ் ப்ரான் வந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குட்டி குட்டி ப்ரானாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ பண்ணுறது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும், தண்ணியிலேருந்து எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து வெளியில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் டோஸ்ட் பண்ணுறதுக்கு திருப்பி திருப்பி போடணும். பார்த்தாலே தெரியும் தண்ணிலாம் வந்து ஃபுல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டோம் அப்படின்னா எல்லா சைடும் நல்லா வந்து அந்த மசாலா வந்து ஈக்குவலாக வந்துட்டு வேக ஆரம்பிச்சிடும். இது வந்து நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ வந்து திருப்பி போகணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இது தண்ணி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எண்ணெய்லாம் வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் வேணும் அப்படின்னா, காரம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னா மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் அப்படியே ரசத்தோடு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியும் முடியல அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் வந்துட்டு நீங்கள் அப்படியே இதில் சாதம் போட்டு கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போதே சாதம் போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா இதுவும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். நான்வெஜ் லஞ்ச் பாக்ஸு கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நம்மளோட ப்ரான் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு முடிஞ்சிச்சு, எண்ணெய்லாம் நல்லா தெரிய வந்து ஆரம்பிச்சிச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. எனக்கு இந்த அளவுக்கு வந்து டோஸ்ட்டு வேணும், அதனால தான் இப்படி நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் லிக்விடாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சேர்த்துட்டு நம்மளோட சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.